இங்க பாருங்க, இன்னைக்கு நான் நார்த்தங்காய் சிறப்பு செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா, வர வெயில் காலத்துக்கு வெளியிருந்து வந்தா அதை ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றி தண்ணி எடுத்து ஊற்றி ஜில்லுன்னு குடிக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நான் பழத்தை இன்னும் கட் பண்ணல, என்கிட்ட 4 பழம் இருக்கு, அப்பப்போ செஞ்சுக்கலாம். அது பாருங்க, நான் கட் பண்ணி சிறப்பு எடுத்துட்டா நான் அப்புறம் சரின்ட்டு நான் எடுக்கல. இது அப்படியே நல்லா பழமா வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். பழம் புளி காய் தான் புளிக்கும், இது புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து உப்பு குல போட்டு நம்ம காய வச்சு ஊறுக்க மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்த்தங்காய் உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. இது சளி பிடிச்சா இதை வந்து அப்படியே குடிக்க சொல்றாங்க. நமக்குதான் நம்மளோட காயோட அருமை தெரிய மாட்டேங்குது. நாலு பழம் பிழிஞ்சிட்டேங்க. பிழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா அப்புறம் கெட்டு போயிடும் எந்த பொருளுமே. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம வெறுமனே சாத்துக்குடி பிழிஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிப்போம். ஆனால் இதில் அப்படி செய்ய வேண்டாம். இப்போ எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க கண்ணாடி பாத்திரம், நீங்கள் பாருங்கள் இது மாதிரி பித்தளை பாத்திரத்தை யூஸ் பண்ணால் நல்லது, ஆனால் கலாய் பூசி தான் யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு கப்பு ஜூஸ்னா ஒரு கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரை போடணும் முதல்ல. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அதில், இப்போ அதை ஊற்றும் போது அந்த தண்ணி இதுவாயிடும். இது சர்க்கரை கரைக்கும். சர்க்கரையில் நான் ஒரு கரண்டி, ஒரு குழி கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். ஊற்றினேன், தண்ணி ஊற்ற வேணாம்னா அதுக்கப்புறம் அது இது மாதிரி ஆகிடும், சிறப்பு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இது கொதி வரல, ஆனால் நான் ஜூஸ் ஊற்றுறேன். ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம சுண்டி தான் எடுக்க போகிறோம். கசக்கும் நினைக்காதீங்க, கசக்கெல்லாம் கசக்காது. சர்க்கரை போடுறோம்ல, ஏன்னா இது அப்படி நல்லா சிறப்பு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு வாரத்துக்கு வரும். சீசனுக்கு வாங்கி நல்லா ஒரு பெரிய கண்ணாடி ஜார் பாட்டில நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 20-25 பழத்துக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் அது பாட்டுன்னு கிடக்கும். இது ஒரு ஸ்பூன் போட்டு 2 ஐஸ் கியூப் போட்டு நம்ம நன்னாரி சர்பத் ஊற்றி குடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்காங்க. ஒரு 2 கொதி கொதிக்குது, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது சூடு ஆறலாம், ஆனால் நான் உங்களுக்கு சின்ன கிணத்துல கொஞ்சமா எடுத்து இந்த டம்ளர் அளவுக்கு ஆற வச்சு காட்டுறேன். இது ஒரு ஸ்பூன் அதை ஊத்திட்டு, இது நன்னாரி சர்பத். இதுலயே சிறப்பு, நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், நாடு சர்க்கரை தான் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் நன்னாரி சர்பத்து, 2 ஸ்பூன் விடுறேன் பாருங்க. ஐஸ் வாட்டர், நமக்கு சாதாரணமாகவே நன்னாரி சர்பத்தில் லெமன் புழிஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் நம்ம இது இது பண்ணுறோம். நார்த்தங்காய் சிறப்பு ஊற்றி இதை கொடுத்துருக்கேன். இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஐஸ் வாட்டரை விட இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்க தண்ணியை ஊற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை ஆறினதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவி ட்ரையாக இருக்கணும், ஈரமாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த சிறப்பு எப்படி நமக்கு ஒரு 20-30 நாளைக்கு வருங்க. வெயிலுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பாத்ரூம்லாம் போனால் எரிச்சல் எடுத்து அதெல்லாம் இருக்காது. நல்லா இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.